Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழறிஞர் கலைஞர் நினைவிடம் குறித்த தனது மன உணர்வுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன் குரலிலேயே வெளிப்படுத்தியுள்ள உணர்வு குவியல் காணொலி காட்சியாக ஒளிபரப்பப்பட உள்ளது. வரும்போது கையோடு கொடந்து அதை ஒரு கார்மலரில் வைப்பேன். பேரறிஞர் அண்ணா மறைந்த போது தலைவர் கலைஞர் எழுதிய கவிதை உயிர் இது. அந்த கலைஞருக்கு வங்க கடலோரம் வாஞ்சமிகு தென்றலின் தாலாட்டில் அவரது உயிரணைய அண்ணனுக்கு பக்கத்தில் நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடம் மறு உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவிடம் புது உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த அண்ணனும் தம்பியும் தானே தமிழ்நாட்டு குடும்பங்களின் தலைப்பிள்ளைகள். இன்று நாம் பார்க்கும் தமிழ்நாட்டை உருவாக்கியவர்கள் நம்மை எல்லாம் இன்றும் என்றும் இயக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இதோ சென்னை கடலின் கரையில் கண்ணை கவரும் கம்பீர நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி அதை 95 வயது வரையில் விடாமல் பிடித்திருந்த கனத்த கரங்களுக்கு சொந்தக்காரரான தலைவர் கலைஞரின் முழு வாழ்க்கையையும் இந்த நினைவிடத்தை சுற்றி பார்க்கும்போது மொத்தமாய் தெரிந்து கொள்ளலாம். தனது வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்ற 6 பாகங்கள் மட்டும் எழுதினார் கலைஞர். இயற்கை இடமளித்தால் 7வது பாகத்தையும் எழுதுவேன் என்று ஊக்கமாகவும் இருந்தார். காலம் அவரை நம்மிடமிருந்து பிரித்து சென்றது. வரலாற்றை படைக்கும் வல்லமையை அவர் நமக்கு வழங்கி சென்றதால் அடுத்தடுத்த பாகங்களில் கலைஞர் இருந்து எழுதியிருந்தால் என்னவெல்லாம் எழுதியிருப்பாரோ அவை அனைத்தையும் காட்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வகையில் கண்காட்சியாக வைத்துள்ளோம். திருவாரூரிலிருந்து கண்களில் கனவுகளோடும் நெஞ்சில் ஈரத்தோடும் சிந்தனையில் தெளிவோடும் கால்களில் உறுதியோடும் கிளம்பிய மு. கருணாநிதி என்ற இளைஞன்தான் தன் கையில் அதிகாரம் கிடைத்ததும் தனது கனவுகள் அனைத்தையும் தமிழ்நிலத்தில் விதைத்து நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியாக மாறினார். தன் கையில் இருந்த செம்மொழி எழுதுகோலை செங்கோலாக மாற்றி அவர் உருவாக்கி கொடுத்த திட்டங்கள் தான் இன்று தமிழ்நாட்டின் 4 திசைகளிலும் 8 கோணத்திலும் எதிரில் தென்படுவது அத்தனையும் ஆகும். மக்கள் போராடி பெற்ற விடுதலை நாளன்று குடியேற்றும் உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்து முதலமைச்சருக்குத்தான் உண்டு என்ற உரிமையை இந்தியாவின் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்த அகில இந்திய தலைவர் அவர். கோபாலபுரத்தில் இருந்து அவர் கோலோச்சிய தமிழரசவைக்கு வந்து செல்லாத அகில இந்திய தலைவர்களே இல்லை.
கலைஞர், கலையானவர், அரசியலுமானவர், இரண்டாலும் இயங்கியவர், இரண்டு உலகங்களையும் இயக்கியவர். அவரது பேனா தீட்டிய கதைகள், கவிதைகள், புதினங்கள், நாடகங்கள், திரைக்கதை உரையாடல்களெல்லாம் தமிழ் இருக்கும் காலமெல்லாம் இருக்கும் அழியாத காவியங்கள். எந்த ஆழி பேரலையாலும் அழிக்க முடியாது. 5 முறை முதலமைச்சராக இருந்து அவர் போட்ட கையெழுத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டின் முன்னெழுத்தாக மூக்க என்ற 2 எழுத்து உருவானது. திருவாரூரில் புறப்பட்ட கலைஞர் தமிழ்நாட்டையே திருவூராக ஆக்கினார். தமிழ்நாடே ஆரூரார் உருவாக்கிய நாடாக காட்சியளிக்கிறது. கலைஞர் போகாத ஊர் இல்லை, பேசாத நகர் இல்லை. தமிழ்மண் பயனுறு வாழ்ந்த கலைஞரை எல்லா திட்டங்களும் நினைவூட்டியபடியே அவர் நினைவை போற்றும் சின்னங்களாக வானுயிர் அமைந்து வாழ்த்துகின்றன. தமிழ்நாட்டு பெருந்தலைவர்களுக்கெல்லாம் நினைவு மண்டபங்கள் எழுப்பிய கலைஞருக்கு 6 அடி மண் கேட்டு போராட வேண்டியதாக இருக்கிறது. கலைஞர் என்றால் போராட்டம், இதுதானே அவரது வாழ்வும் வரலாறும் நாணிலத்துக்கு சொல்கிறது. போராட்டம் மட்டுமல்ல, கலைஞர் என்றால் வெற்றி என்பதன் அடையாளம் இந்த நினைவிடம். பொதுப்பணித்துறை அமைச்சரும் எதிலும் வல்லவர் என்று தலைவரால் போற்றப்பட்டவருமான ஏவா வேலுபவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வால் மிகச் சீரிய முறையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது கலைஞரின் உலகம். கலைஞரின் உலகம் என்ற இந்த நினைவிடம் இந்தியாவின் 2வது பெரிய கடற்கரையில் இருக்கும் முதல் அதிசயம். கலைஞரின் உலகத்தால் நாம் சுற்றுகிறோம், தமிழ்நாடு சுற்றுகிறது. கலைஞர் உலக ஆழ்வார், உலகம் கலைஞர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும். கலைஞர் நினைவிடத்துக்குள் வாருங்கள், கலைஞர் வாழ்ந்த வாழ்க்கையை காணலாம், கலைஞரோடு வாழலாம், வாழலாம், வாழலாம். இதனால்தான் உடன்பிறப்பே என்ற சொல்லுக்கு கடந்த 6 நூற்றாண்டிற்கு மேலாக தமிழ்நாடு உறுதி நின்றது நிற்கிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.